வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் ராமகிருஷ்ணன். இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு வாக்கர் யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். பொதுவாக இப்போ இருக்கிற பெற்றோர்கள்கிட்ட இருக்கிற ஒரு பழக்கம் என்னென்னா, குழந்தைகளுக்கு அளவுக்கு அதிகமான பொம்மைகள், அசசரிஸு, ட்ரெஸ்ஸு, அது மாதிரி ஏகப்பட்ட வசதிகளை அவங்க தேவைக்கு மீறி நிறைய வாங்கி கொடுத்துட்டே இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, நம்ம இப்படிலாம் வாங்கி கொடுத்தா தான் நம்ம குழந்தைங்களுக்கு மேலே நம்ம பாசமாக இருக்கணும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற பாருங்க, அவங்க அம்மா வந்து அந்த குழந்தைக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, அவங்க அப்பா இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, என் ஃப்ரெண்டு அவங்க குழந்தைக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பியர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. அதாவது மற்றவங்க செய்கிறத பார்த்து நாமளும் செய்கிறது. இந்த ரெண்டு விஷயங்களால் பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கு தேவையில்லாத நிறைய பொருட்களை வாங்கி குவிச்சு அதனால் எந்த யூஸுமே இருக்க மாட்டேங்குது, அந்த பொருட்கள்லாம் வீணாக தான் போகுது. அதனால் இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைகள் வளர வளர அவங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அவங்க வாழ்க்கையை பற்றி ஒரு முழுசான புரிதல் இல்லாமல் பிற்காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தேவையற்ற பொருட்களை வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது நாமளே நம்ம குழந்தைங்கள கெடுக்கிற மாதிரியான ஒரு செயல். இப்போது நீங்களும் நானும் சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம அப்பா அம்மாலாம் எப்படி இருந்தாங்க? என்னெல்லாம் சொல்ல போனால், நான் வந்து சின்ன வயசில் எனக்கு வந்து பரம்பரை பரம்பரையாக வச்சுருந்தேன் நடவண்டியே கொடுத்தாங்க. அது ஒரு வயசுக்கு மேலே நடக்க கொஞ்சம் ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை வச்சுட்டு நடந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம், கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம், இந்த பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா வந்து சின்ன சைக்கிள் வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. நீங்களாம் அந்த சின்ன வயசில் அந்த மூணு சக்கர வண்டின்னு இருக்கும், அது வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் பார்த்தோன்னே எங்கள் அப்பா கிட்டே போய், அப்பா எனக்கு இந்த மாதிரி சைக்கிள் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்பேன். அவர் வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிகிட்டே இருப்பார், வாங்கியே தரமாட்டார். கடைசியாக எனக்கு சைக்கிள் எப்போ வாங்கி கொடுத்தாங்கங்கிறது ஒரு பெரிய காமெடிங்க. நான் 6வது படிக்கும் போது என் பிறந்த நாளைக்கு ரொம்ப அடம் பிடிச்சி கேட்டதுனால எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க, அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம பெற்றோர்களுக்கு தெரியும் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது, ப்ளஸ் அவங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பெற்றோர்கள்கிட்ட அந்த விஷயம் லேக் ஆகுது. அதனால தான் இப்போ இருக்கிற குழந்தைகள் பெருசாகி வாழ்க்கை புரிதல் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. சரி, ஓகே, இந்த டாப்பிக்கை நம்ம வந்து இன்னொரு நாள் ரொம்ப டீட்டெயிலாக பேசுவோம். இன்றைக்கி எபிசோடில் குழந்தைங்களுக்கு வாக்கர் யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது தான் நம்ம மெயின் டாபிக். அதை பற்றி நம்ம பேசுவோம். பொதுவாக பேபி வாக்கர் அப்படிங்கிறது வந்து நம்ம பெற்றோர்கள் எதுக்காக வாங்கி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து சீக்கிரமாக நடக்கணும், அதுக்காக தான் நாங்கள் இப்போ வந்து பேபி வாக்கர் வந்து வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்திங்கன்னா, ஒரு 6 மாதம் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தை வந்து அந்த பேபி வாக்கரில் வந்து உட்கார வச்சிட்றாங்க. அதை வச்சுட்டு அந்த வாக்கர் வந்து அப்படியே தள்ளிக்கிட்டு போய் குழந்தை அங்கேயும் விளாண்டுருக்கு. ஸோ அதை வச்சுக்கிட்டு குழந்தை வந்து சீக்கிரம் நடந்துடும் அப்படின்னு ஒரு கற்பனைகளை இருக்கிறாங்க. பொதுவாக இந்த மாதிரி இந்த ஒரு 6 மாதம் முடிஞ்சு இந்த குழந்தைகளுக்கு இந்த வாக்கர் கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு அதனாலையும் பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ், அதாவது அமெரிக்காவில் இருக்கிற குழந்தைகளுக்கான ஒரு உச்சபட்ச அமைப்பு, அந்த அமைப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பேபி வாக்கர், ஏன்னா அந்த பேபி வாக்கர்னால் என்னென்னா, மேலே 2 தட்டு இருக்கும், மேலே ஒரு பிளாஸ்டிக் தட்டு, கீழே ஒரு பிளாஸ்டிக் தட்டு. மேலே இருக்கிற தட்டில் வந்து உட்கார்றதுக்கு சீட்டு மாதிரி ஒன்று வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி அது வந்து நம்ம ஸ்பாஞ்சிலையும் துணியிலையும் தச்சுருக்கோம், அதில் வந்து குழந்தைய உட்கார வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த கீழே இருக்கிற வளையத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீல்ஸ், கீழே வந்து சக்கரம் வந்து இருக்கும், அதை வச்சுட்டு தான் மூவ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 2 சர்க்கிளுக்கும் நடுவில் நிறைய அந்த அலுமினியம் இல்லைனா பிளாஸ்டிக் வச்சு சில ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கும், அதை வச்சுட்டு அதை மடக்கிக்கலாம், அப்புறம் எடுத்து நீட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அந்த அமைப்பை பார்த்திங்கன்னா, மேலே அந்த மேல் தட்டில் கூடவே வந்து அங்கங்கே சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ்லால் பொம்மைகள் மாதிரி இல்லைன்னா வேறு மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்காக பபிள்ஸு அப்படின்னா பிளாஸ்டிக்கில் பால் மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால குழந்தைகள் அந்த மாதிரி பொருட்களில் டேமேஜ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க கண்ணுலேயோ இல்லை மூக்குலேயோ இல்லை வாயிலேயோ பல் முளைக்கிற இடத்துலையோ அந்த மாதிரி அந்த இடத்துல இடித்து
ட்ராமா அதாவது அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட அந்த பேபி வாக்கர்லேயே மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும்போது குழந்தைங்க வந்து தடுக்கி விட்டு கீழே விழுந்து அடிபடுறதுக்கு தலையில் அடிபட்டு உயிர் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி படிக்கட்டில் அதாவது மேல் மாடியில் ஒரு வேளை அந்த வாக்கரை வச்சு குழந்தை வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா படிக்கட்டில் அப்படியே வழுக்கி தடுக்கி விட்டு விழுந்து அந்த படிக்கட்டில் அப்படியே விழுந்து தலையில் அடிபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் சில அதாவது ரொம்ப பணக்கார வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அந்த பேபி வாக்கரை இருக்கிற குழந்தைங்க வந்து ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி இடத்துலலாம் போயிட்டு அந்த இதில் கீழே தண்ணியில் விழுந்து உயிர் இறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதோட நம்ம நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிலேயுமே இப்போ பாத்ரூம்லாம் இருக்குது, அது வந்து கொஞ்சம் பள்ளமாக இருக்குது அப்படின்னா குழந்தைங்க வந்து அந்த பேபி வாக்கரை வச்சுட்டு அதுக்குள்ளே போயிட்டு பாத்ரூமில் ஃபில் பண்ணி வச்சுருக்க பக்கெட்டில் தண்ணியில் வந்து விழுந்து குழந்தை உயிருக்கு ஆபத்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் நிறைய பொருட்கள் வந்து இப்போ ஏதாவது ஒரு இதில் வந்து தொங்கிக்கிட்டு இருக்கோம், அது மேலே ஒரு வெயிட்டான பொருள் இருக்கும், அதுக்கு கீழே வந்து ஒரு கயிறு மாதிரி ஏதாவது ஒன்று தொங்கிக்கிட்டு இருக்கும். இப்போ குழந்தை வந்து மூவ் ஆகிக்கிட்டு போயிட்டு அந்த கயிறு பிடிச்சிருந்தா அந்த மேலே இருக்கிற வெயிட்டான பொருள் அந்த குழந்தை மேலே விழுந்து குழந்தைக்கு அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வருது. அதனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எந்த குழந்தைங்களுக்கும் வாக்கர் யூஸ் பண்ணக்கூடாது, இதனால் குழந்தைகளோட உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப நாளாக வந்து அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸில் இருக்க டாக்டர்ஸ் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணாங்க. அதனால் அந்த ஊரில் பார்த்திங்கன்னா பேபி வாக்கரை மோஸ்ட்லி பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பேபி வாக்கருக்கு பதிலாக ஸ்டேஷனரி ஆக்டிவிட்டி சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுனா ஒன்றும் இல்லைங்க அப்படின்னா என்னென்னா அந்த வாக்கர் இருக்கும்ல, அந்த வாக்கரில் இருக்கிற அந்த வீல், அந்த வீலை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா மீதி என்ன இருக்கோ அதே தாங்க அந்த ஸ்டேஷனரி ஆக்டிவிட்டி சென்டருங்கிறது. அதில் அதே மாதிரி ரெண்டு தட்டு இருக்கும், மேலே இருக்க தட்டில் உட்காரத்துக்கு வசதி இருக்கும், கீழே இருக்க தட்டில் வந்து வீல் இருக்காது, அதுக்கு பதிலாக ஸ்டாண்டு மாதிரி அந்த ஒரே இடத்துல நின்றுட்டுருக்கும். அது வந்து நான் குழந்தை வந்து மூவ் பண்ண முடியாது. ஆனால் நம்ம ஏற்கனவே அந்த வாக்கரில் சொன்ன மாதிரி அந்த விளையாடுறதுக்கு மேல் தட்டில் இருக்கிற அந்த பொருட்கள் எல்லாமே அங்கே தான் இருக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த பேபி வாக்கராக இருந்தாலும் சரி தான், இந்த ஸ்டேஷனரி ஆக்டிவிட்டி சென்டராக இருந்தாலும் சரி தான், ரெண்டுமே குழந்தைங்களுக்கு ஆபத்து தான். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க, இதை பற்றி பெருசாக யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இந்த வாக்கராக இருந்தாலும் சரி தான், இந்த ஸ்டேஷனரி ஆக்டிவிட்டி சென்டர் ரெண்டுத்துலேயுமே அந்த உட்கார வைக்கிறாங்க தெரியுங்களா குழந்தைங்கள, அந்த மாதிரி உட்கார வைக்கும் போது அந்த குழந்தைங்களுடைய ஹிப்பு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அகன்ற மாதிரி உட்கார்ற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் அந்த குழந்தைகளுடைய ஹிப் போனில் வந்து வளர்ச்சி கம்மியாக இருக்குது, அதோட அந்த குழந்தை நடக்கிறதுக்கு டிலே ஆகுது. இதெல்லாம் இல்லாமல் இந்த வாக்கர் யூஸ் பண்ணுற குழந்தைங்களில் டிப்டோ வாக்கிங்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த விரல்கள் நுனியில் வந்து நடக்கிறது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கிற அந்த ஏரியா வந்து ஒரு மாதிரி சுருங்கி போய் குழந்தை சரியாக நடக்க முடியாத மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா பேபி வாக்கராக இருந்தாலும் சரி தான், இந்த ஸ்டேஷனரி ஆக்டிவிட்டி சென்டராக இருந்தாலும் சரி தாங்க, ரெண்டுமே நம்ம குழந்தைகளுக்கு உகந்தது கிடையாது. அதனால் இது ரெண்டையுமே யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நாமளே நம்ம குழந்தைங்களை கெடுக்கிற மாதிரி. அதனால் இது ரெண்டையும் யூஸ் பண்ணோம்னா குழந்தைங்களுக்கு இன்ஜுரி ஆகும், அடிபட்டு தலையில் ப்ராப்ளம் ஆகி உயிருக்கு ஆபத்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவதாக குழந்தை நடக்கிறதுக்கு டிலே ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதில் ஹிப்பு போனுக்கு வளர்ச்சி கரெக்டாக இல்லாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் குழந்தை வந்து டிப்டோ வாக்கிங் அதாவது காலில் அந்த விரல் நுனியில் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பெற்றோர்களே, யாராவது நீங்கள் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி வாக்கரை கொடுக்கலாமா வேணாமான்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து குழந்தைங்களுக்கு வாக்கராக இருந்தாலும் சரி தான், ஸ்டேஷனரி ஆக்டிவிட்டி சென்டர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் சரி தான், ரெண்டையுமே தயவுசெய்து வாங்கி கொடுக்காதீங்க. அதோட ஏற்கனவே நீங்கள் வந்து வாக்கர் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களும் உங்கள் குழந்தைக்கு இனிமேல்ட்டு அதை யூஸ் பண்ணாமல் இருக்க பாருங்கள். அதுதான் நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளால் செய்ய முடிஞ்ச ஒரு நல்லது. ஏன்னா இந்த வாக்கர் வச்சும் இந்த ஸ்டேஷனரி ஆக்டிவிட்டி சென்டர் வச்சும் ஏகப்பட்ட பிஸ்னஸ் நடக்குதுங்க, ஏகப்பட்ட கம்பெனிஸு கடைகள்லையும் விற்கிறாங்க, அதே சமயத்தில் ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் விற்கிறாங்க. அதனால் இது வந்து நம்ம குழந்தைகளுக்கு ஆபத்து, ப்ளஸ் நாமளே நம்ம குழந்தைங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடாது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் பேசுகிற விஷயங்களை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, கேட்டால் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற பாட்காஸ்ட்டுக்கு
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள் என் இதயத்தில். நன்றி.